வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஓய்வூதியம் தொடர்பான விதிகளில் மத்திய அரசு அதிரடி மாற்றம், முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்திய நிதி அமைச்சகம் ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. அதில் மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு என்பிஎஸ்ஸின் கீழ் அவர்களின் கடைசி வருமானத்தில் 40% முதல் 45% வரை குறைந்தபட்ச ஓய்வூதியமாக உத்தரவாதம் அளிக்க உள்ளது என்ற ஊடக செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. ஒரு குழு தற்போது ஆலோசித்து வருவதாகவும் இன்னும் எந்தவிதமான கண்டுபிடிப்புகளும் வரவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. தேசிய ஓய்வூதிய அமைப்பின் என்பிஎஸ்ஸின் கீழ் பணிபுரிபவர்களுக்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ள ஓய்வூதியத்தின் துல்லியமான சதவீதத்தை பற்றிய தகவல்களை வழங்குவதாக கூறும் வெளியீடுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த செய்தி தவறானது என்று நிதி அமைச்சகம் ட்வீட் செய்துள்ளது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் மக்களவையில் வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் நிதித்துறை செயலர் அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தற்போது அதன் ஆலோசனையில் ஈடுபட்டு பங்குதாரர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. கமிட்டி இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை என்று நிதி அமைச்சகம் ட்வீட் செய்துள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.